மேடை கச்சேரில ரொம்ப நேரம் நின்னா மூட்டுவலி வலி பயங்கரமா இருக்கு அந்த நேரத்துல என்னை காப்பாற்ற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் இருக்கேன் ஆர்த்தோ ஆயில் பேசும்போது இது சிவகுமார் சார் ஐயா ஒப்புதல் படிதான் நான் இந்த இன்டர்வியூ கொடுக்கறேன் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் அவரை கஷ்டப்படுத்தாத காயப்படுத்தாத எந்த வார்த்தைகளும் சொல்லாத அளவுக்கு நீங்க கொடுத்தா ஓகே அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கி தான் கொடுத்தேன் அவருடைய பேச்சை கேட்டு தான் நீங்க அப்ப வந்து ஏன் அதை வந்து உங்க மூலியமா அவர் பேசணும் குரலற்றவரா வார்த்தையற்றவரா இல்லை வேறு ஏதாவது அவருக்கும் அமீருக்கும் ஏதாவது நீண்டகால பகையா என்ன சொல்ல போனால் சிவகுமார் ஐயா மீது அமீர் அலாதியான பிரியமும் மிக உயர்ந்த மரியாதையும் வைத்திருக்கிறார் வாகனத்தை விட்டு இறங்கணுன்னே அறிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு ஆகாயத்தை பார்த்து எச்சில் துப்புவது மாதிரி அண்ணாந்து பார்த்து எச்சில் துப்புனா நம்ம மேலே தான் விழும் மீண்டும் அவர் அவர் மீதே அதை உமிழ்ந்து கொண்டாரோ என்பது போல எனக்கு தோன்று மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார் மனத வருத்தத்தை ஏற்படுத்தி தான் ஒட்டுமொத்த திரையுலகமும் வாரி கட்டி கொண்டு அமீர் பக்கம் நிற்கிறது அண்ணேன் என்றுதான் சொல்கிறீர்கள் என்று நீங்கள் சொன்ன அண்ணன் ஞானவேல் அவர்கள் அண்ணே ஏதோ தடுமாற்றத்தில் உணர்ச்சி மிகுதியில பேசிட்டனே விடுங்கண்ணே என்னை மன்னிக்க மாட்டிங்களா இன் நான் பேசலண்ணே இப்படி ஓப்பனாக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்நேரம் பேசுகிற நாங்களே உங்களை தோழின் மீது தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கோம் மன்னிக்க முடியாத குற்றத்தை எவராலும் செய்ய முடியாது அப்போ இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா குற்றங்களும் மன்னிக்கக்கூடியது அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்னத்த அவ்வளோ பெரிய பகையை பதினேழு வருட காலம் அவங்க சுமந்துருக்கிறாங்க அதில் யாருக்கு இழப்பு என்பதை நீதிமன்றம் சொல்லட்டும் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆனால் ஒரு படைப்பாளனை நீங்கள் இவ்வளவு கொச்சைப்படுத்தி கீழ்த்தரம் விட்டு இன்றைக்கி நிறைய ஒட்டுமொத்த தமிழோகமும் உங்களுக்கு எதிராக நிற்பது என்பதற்காக அவர்களின் சத்தத்தை நீங்கள் அடக்குவதற்காக சாதாரணமாக ஏதோ அழுகிற குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டு கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டோ அதுவும் வந்து ஒரு தலையும் இல்லாமல் காலும் இல்லாமல் ஒரு அறிக்கையை இடுவது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை இன்னும் சொல்லப்போனால் மிக 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 புனிதமான வார்த்தையும் ஒரு ஆளுமையான வார்த்தையும் மன்னிப்பு அதை நீங்கள் சாதாரணமாக உங்கள் தவறுகளை மன்னிப்பது உங்களை தவறுகளை மறைப்பதற்கும் அடுத்தவர்களின் தவறுகளை வந்து மேன்மைப்படுத்துவதற்கும் இந்த மன்னிப்பை யூகோ இன்னைக்கு நிறைய பேர் உபயோகப்படுத்துறாங்களோன்னு எனக்கு தோணுது அதனால் தயவு செய்து இந்த அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வருத்தம் தான் வருது

பொய்க் கணக்குகள் நிறைய கொடுத்துட்டு வராது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் தான் தொடர்ந்து வச்சுட்டு வந்தார் அதுக்கு நிறைய பேர் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே இயக்குனர் அமீர் அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு வராங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து இயக்குனர் அமீர் அவர்கள் கூட பயணிச்சுட்டு வரீங்க அமீர் அவர்களை பற்றி சொல்லுங்கள் சார் அவர் எப்படிப்பட்டு பட்டு இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு நான் தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து நந்தா படம் எடுக்க போகுறதுக்கு முன்னாடியே அதான் எடுக்கிற அந்த காலகட்டத்துலேருந்தே எனக்கு அமீர் சாரை தெரியும் என்ன சொல்லப்போனால் நந்தாவில் வந்து முதல் பாடல் என்ன தான் ரெக்கார்டு ஆனது ஆனால் சில கதை மாற்றங்களின் காரணமாக என்னுடைய அதில் வந்து இடம்பெறலை இடம்பெறாத போது கூட நான் என்ன நினச்சேன்னா அது எனக்கு தெரியாது இது இடம்பெறாதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நம்ம ஒரு பாட்டு எழுதியிருக்கோம் முதல் படமே பாலா சார் இந்த பக்கம் இளையராஜா சார் பாடியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக்கு அப்படின்ட்டு நான் தொடர்ந்து அந்த க அலுவலகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துக்கும் போது படமும் முடிகிற தருவாயில் தான் ஒரு நாள் திடீர்னு அசோசியேட் ஆகியிருந்தேன் அமீர் என்னை வந்து கூப்பிட்டு வாங்க ஒரு டீ சாப்பிட போகலான்னு அந்த வீதி ஓரத்தில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு அழைச்சிட்டு வரும்போது சொல்கிறாரு நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா ஒரு விஷயம் சொல்கிறோம் கதை மாற்றத்தினால உங்களுடைய பாட்டு வந்து இதில் வராது இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எல்லாருமே யோசிக்கிறோம் ஏன்னா ரொம்ப நல்ல பாடலாகனா பயன்படுத்த முடியலைங்கிற வருத்தம் எங்களுக்குலாம் இருக்குது அதனால் வண்டி நீங்கள் வந்து இவ்வளோ நம்பிக்கையாக வந்துட்டு போய்றீங்க நாளைக்கு வருத்தப்பட்டு கூடாதுங்கிறதுக்கான நான் சொல்கிறேன்னொடனே நான் அந்த இடமே ரொம்ப நான் எமோஷ்னல் ஆகி கண்ணு கலங்கினேன் நான் ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா அப்போ தான் தேடிக்கிட்டு ஒரு காலகட்டம் அப்போ வந்து ஒரு வார்த்தை அமீர் சொன்னாரு நீங்க நீ வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை பிரதர் உங்களுடைய திறமையில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை நான் என்னைக்கு படம் பண்ணாலும் உங்களை நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு நான் அப்புறம் எல்லா பேருமே சினிமாவில் சொல்ற வார்த்தை தான் இந்த படம் இல்லைனா அடுத்த படம் ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் அந்த அடிப்படையில் சரி ஓகே நமக்கு ஆறுதலுக்காக வேண்டிய ஒரு இது இணை இயக்குனர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுலேருந்து அப்படியே கண்மூடி திறந்தால் ஒரு ரெண்டு வருஷம் ஒன்று வருஷமாக ரெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு அழைப்பு வருது அந்த குறிப்பிட்ட காலம் கழிச்சு அப்போ கூட ஒரு மேனேஜர் தான் என கூப்பிட்டு ஒரு படம் சார் புதுசாக அடிக்கிட்டு இருக்கும் அப்போ நான் என்னுடைய ஒரு சில பாடல்கள் வெளியில வந்து நான் கொஞ்சம் வளர்கிற பாடலாசிரிய வரிசையில் இருக்கேன் அந்த அலுவலகத்துக்கு போகிறேன் அழைப்பு வந்து அந்த அலுவலகத்துல போனோன்னா இயக்குனர் உள்ளே இருக்காரு போய் பாருங்க நாங்கள் உள்ளே வரேன் அது வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியாது ஏற்ற மாதிரி உட்காந்தா அமீர் சார் உட்காந்தாரு இப்போ எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு நான் அப்படியே ஒரு மாதிரி பார்க்கணும்னா டக்குன்னு எனக்கு ரீகால் ஆயிடுச்சு எப்படி இருக்குங்க என்ன தெரியுதா அப்படின்னாரு அவர் சார் அமீர் சார் தானே சார் நீங்கள் நந்தா அசோசியேட் தானே சார் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆமாம் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா நான் படம் பண்ண உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அதுக்காக தான் இந்த படத்தில் முதல் பாட்டு நீங்கள் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடாத ஆட்டம்லாம் சுச்சுவேஷனை சொல்கிறார் எனக்கு எங்கன்னா ஒரு மனிதர் நான் அன்னைக்கு பெரிய வளர்ந்த கவிஞர் கூட இல்லை அவர் வளர்ந்த இயக்குனர் இல்லை ஒரு ஒரு திறமை திறமையாளன் எங்கேயும் ஒதுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எப்பயோ ஒரு சொன்ன ஒரு வார்த்தையை முதல் படத்தில் அவர் என்னை விட பெரிய கவிஞர்களை அழைச்சிருக்கலாம் அழைச்சவங்க வேலை பார்த்துருக்கலாம் ஆனால் சொன்ன வார்த்தைக்காக அன்னைக்கு என்னை மீண்டும் அழைத்த அந்த நேர்மை ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு வருடங்கள் கடந்து நாங்கள் ஒரு நட்போடு இருக்கோம் இன்ன வரைக்கும் அந்த நேர்மையிலேருந்து எந்த இடத்துலையுமே அவர் வந்து தடம் மாறலை தடுமாறலை அப்பேற்பட்ட ஒரு மனிதரை இவர்கள் வந்து அவருடைய நேர்மையை சந்தேகப்படுற மாதிரி சொல்லும் பொழுது அரம்பகாலத்தில் இது ஒரு பதினேழு வருட கால பிரச்சனை ஏதோ வழக்காடு மன்றத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது அது தீர்வு வரும்போது பேசிக்கலாம்னு சொல்லி தான் எல்லாேருமே நாங்கள் அதை பற்றி பெருசாக பேசாம இருந்தோம் ஆனால் அதற்கான விமர்சனமாக பேசும்பொழுது தனி மனித தாக்குதலும் ஒரு படைப்பாளனுடைய கௌரவத்தை வந்து சீண்டி பார்க்குற விதமாக இருக்கும் பொழுது அப்போது அந்த கூட இருந்த காலகட்டங்களில் எவ்வளோ சிரமப்பட்டார் என்பது நமக்கு தெரியும் அதனுடைய அடிப்படையில் தான் ரொம்ப தவறாக இருக்கு நீங்கள் உங்கள் சண்டை போகிறதெல்லாம் உங்களுடைய உரிமை நீங்கள் போங்க இன்னைக்கு வந்து வழக்காடு பண்ணுறதுல வழக்கு இருக்குது அதெல்லாம் நியாயம்தான் ஆனால் அது வர்றதுக்கு முன்பு நீங்கள் தனிமனித தாக்குதல் மாதிரி இறங்கும் போது ஒரு படைப்பாளனையும் படைப்பையும் அவமானப்படுத்துறது மாதிரி இருக்குன்ட்டு நாங்கள் வந்து ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டியதாக இருக்குது தான் நான் ஆதரவு கொடுத்தேன் எனக்கு தொடர்ந்து ஒரு பாட்டு கொடுக்குறாங்கிறதுக்கெல்லாம் நான் ஆதரவு கொடுக்கல எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நம்ம நிற்கணுங்கிறலாம் எப்போதுமே இருப்பேன் ஏன்னா இன்றைக்கி நான் அமீர் சார் பக்கம் நான் இப்போ நின்று வந்தால் நீட்டு பிரச்சனையில் வந்து சூர்யா சார் பக்கம் நான் நின்னேன் அப்போ நான் அறிக்கை விடும்போது இதே என்னை கூப்பிட்டு நன்றி சொன்னாங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க அப்ப என்னன்னா எங்க வந்து யாரு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அங்க நிக்கிறதா அந்த மாதிரி பருத்து பொறுத்த வரைக்கும் பண பிரச்சனை அவர்கள் பேசுவது நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அதை பற்றி நம்ம விரிவா பேச முடியாது ஆனால் அந்த படம் முடிப்பதற்கு அவர் பட்ட சிரமங்கள் எங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த படத்திலையும் நான் அனைத்து பாடல்களும் நான் தான் எழுதியிருந்தேன் எவ்வளவு சிரமப்பட்டாரு படம் மேற்கொண்டு நடக்குமா வெளிவருமா வராதா பெரும் போராட்டம் அப்படி இருக்கும் பொழுது கூட இருந்த நண்பர்கள் அவங்க எவ்வளோ உதவி பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் நாங்கள் அனுபவிச்ச அந்த சிரமங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் சாதாரணமாக ஒரு படைப்பாளனை இன்றைக்கி ஏதோ வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஒருவர் கொச்சைப்படுத்துவதை எது அந்த இடத்துல அமீர் இல்லை யாராயிருந்தாலும் அதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சர்ச்சைகளுக்கு நாங்கள் நடுநிலைமையா நின்றுட்டு இருக்குமே தவிர வேற எதுவுமே இல்ல சம்பந்தப்பட்டவங்க கார்த்தி சூர்யா அவர்களும் எந்த பதிலும் சொல்ல வேண்டியது என்ன இல்ல சொல்லணும் சொல்லலங்கும் போதே சார் பக்கம் நியாயம் இல்லைன்னு தோணுது இருந்திருந்தாதான் வந்திருப்பாங்களே இருப்பாங்களே ஏன் பேசாம இருக்காங்க எங்களுடைய கேள்வி ஏன்னா அன்னைக்கு ஒருவேளை சார் தவறே செய்திருக்கட்டுமே சம்பந்தப்பட்டவங்க நீங்க தானே பேசணும்ல ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நான் இப்போ கூட ஒரு ரெண்டு நேருக்கான சொன்னேன் இது வந்து சிவகுமார் ஐயா தலையிட்டு பேசியிருந்தா இந்த பிரச்சனை இப்போ கூட முடிஞ்சிடும் ஏன் மௌனமாக இருக்காங்கன்னா அப்போ இவர் பேசின வார்த்தைகள் நான் அந்த பருத்திவரின் பிரச்சக்கே பேசல இவர் தற்போது இயக்குனர் மீது வைத்த விமர்சனங்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருக்கும் பொழுது இதே உணர்வு தான் ஐயா சிவகுமார் ஐயாவுக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால தான் எப்படி ஒரு தவறு பக்கம் நம்ம நிற்க முடியும் அதே நேரத்தில் நம்ம அந்த பக்கமும் நம்ம போய் பேச முடியாது இதை ஒரு சுமூகமாக முடிஞ்சிடும்னு அவர் கொஞ்சம் அமைதி காத்ததுனுடைய விளைவு தான் இது பூதாகரமாக வந்து நிற்கிதுனு எனக்கு தோணும் யாரோட பேசும்போது சொல்கிறாரு இது சிவகுமார் சார் ஐயாவோட ஒப்புதல் படி தான் நான் இந்த இன்டர்வியூவே கொடுக்குறேன் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் அவரை கஷ்டப்படுத்தாத காயப்படுத்தாத எந்த வார்த்தைகளும் சொல்லாத அளவுக்கு நீங்கள் கொடுத்தா ஓகே அப்படின்ற மாதிரி அவருக்கு பர்மிஷன் வாங்கி தான் கொடுத்தேன் அப்படின்னு அவருடைய பேச்சை கேட்டு தான் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா ஓகே அப்போ வந்து ஏன் அதை வந்து உங்கள் மூலியமாக அவர் பேசணும் குரலற்றவரா வார்த்தையற்றவரா இல்லை வேற ஏதாவது அவருக்கும் அமீருக்கும் ஏதாவது நீண்டகால பகையா இன்னும் சொல்ல போனால் சிவகுமார் ஐயா மீது அமீர் அலாதியான பிரியமும் மிக உயர்ந்த மரியாதையும் வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவரே கூப்பிட்டு ஒரு போன்ல நீங்க வலைத்தளத்திலேயோ அல்லது ஊடகத்திலேயே பேச வேண்டாம் அவரே கூப்பிட்டு கூட ஏய் என்ன நடந்து போச்சு எதுக்கு ரெண்டு பேரும் பேசிட்டீங்கன்னு யாருக்கு நீங்க வந்து அமீர் சாட்டை ஒரு போன் மூலியமா கூப்பிட்டீங்கன்னா கூட அண்ணன் பேசிட்டாரு விடுங்க அப்படின்னு போற அந்த ஒரு கேரக்டர் வந்து அமீர் சார் அப்ப இன்னொருத்தர் சொல்லிதான் பேச சொன்னாருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை நம்பர் ஒன் இன்னொன்னு அவர் நாகரிகமாக பேசுவதாக இருந்தால் பேசி என்று சொன்ன பிறகும் நீங்கள் நாகரிகம் இல்லாமல் பேசியது யார் குற்றம் அதனால தான் அவர் உங்களுக்கு பேசல நான் பேச சொன்னது ஒண்ணு நீ பேசினது ஒண்ணு பக்கம் நான் எப்படி வருவேன் அதனால நான் வரல அப்படின்னு அவர் தோணுது எனக்கு நீங்க சொன்னதுல இருந்தா சொல்றேன் இதுல எதுக்குமே நான் சம்பந்தப்படவே இல்லை அவர் சொல்லிதான் பேசினாரு நீங்க சொன்னீங்க அதனாலதான் பேசினாருன்னு அவரு சொன்னாரு அப்படி சொல்லிதான் பேசினாருங்கிறவரு சொல்லாமலே இவர்கிட்ட பேசியிருக்கலாம் இவர் மூலமா பேசாமலாம் அப்படியே பேசினவரு கரெக்டா சொல்லியிருந்தா அவர் சொன்ன மாதிரி இவர் பேசாததுனாலதான் இன்னைக்கு அவரு பேசாம இருக்காரு இதுதான் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதா இருக்க ஏன்னால் இவ்வளோ காலம் பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து சமீபத்தில் வந்து பல வருஷம் கழிச்சு அமித்ஷா கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவர் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்க ஆனால் நான் நல்லா இல்லை நல்லராஜா அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் பேசுறது எனக்கு வந்து மன கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒரு மன்னிப்பு கேட்கிற மனநிலைக்கு அவர் போகும்போது அமீர் வந்து அவர் ஏற்றுக்காலதைமே இருக்கார் அப்படின்னு இன்னைக்கு மன்னிப்பு கடிதம் பாத்தீங்களா இன்னிப்பு இன்னைக்கு அது மன்னிப்பு கிடைதமா இல்லை அது பேர எதுவுமே அது மட்டுமே இல்லை நானே கூட வாகனத்தில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது காலையில் அதிக காலையில் வெளியில் போயிட்டு இருக்கும்போது சார் அவர் வந்து வருத்தம் தெரிவித்திருக்காருன்னு சொல்லி இரண்டு செய்தி ஊடகங்கள் பேசினாங்க நான் அறிக்கையை பார்க்காம வரவேற்கிறேன்னு சொன்னேன் ஓகே இந்த மனப்பான்மையை நான் வரவேற்கிறேன் இது போதும் முரண்பாடுகள் வரும் தடுமாற கூடும் தடமாறக்கூடும் கலை உலகத்தில் இந்த முரண்பாடுகள் கடந்து போன பிறகுதான் ஒரு படைப்பு முழுமை பெறும் அதனால இதை உணர்ந்து அவர் சொல்லியிருந்தால் நான் வரவேற்கிறேன் இனி அது மாதிரி நகலாம பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் வாகனத்தை விட்டு இறங்கணுன்னே அறிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு ஆகாயத்தை பார்த்து எச்சில் துப்புவது மாதிரி அண்ணாந்து பார்த்து துப்புனா நம்ம மேலதான் விழும் மீண்டும் அவர் அவர் மீதே அதை உமிழ்ந்து கொண்டாரோ என்பது போல எனக்கு தோன்றுகிறது ஏன்னா ரெண்டு விஷயத்தை அதில் பதிவு பண்ணிருக்கார் ஒன்று என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் என்ற ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது பொய்யான என்பதை நீங்கள் தீர்மானிப்பதற்கு யார் அதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம் வழக்காடு மன்றத்தினுடைய நீதிபதிகள் நியாயம் அங்கே உள்ள தரப்புகளின் எல்லா சரத்துகளையும் முடிவு செய்த பிறகு ஒரு நீதி சொல்ல வேண்டியது அதை நீங்கள் தீர்மானிப்பதே சட்டவிரோதமாக பேசியிருக்கிறீர்கள் அப்படி என்றால் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் என்ன அது என்ன பொய்யான குற்றச்சாட்டுகள் என்று குற்றச்சாட்டுக்களையாவது நீங்கள் அடிக்க இருக்க வேண்டும் இரண்டாவது அங்க எங்க நமக்கு ரொம்ப வருத்தம் ரொம்ப வருத்தமா இருக்குன்னா நான் பேசிய வார்த்தைகள் ஏதாவது உங்களுக்கு மனது மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு மனது வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்ததுனால்தான் ஒட்டுமொத்த திரையுலகமும் வாரி கட்டி கொண்டு அமீர் பக்கம் இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா அண்ணே தான் சொல்கிறீர்கள் என்று நீங்கள் சொன்ன அண்ணன் ஞானவேல் அவர்கள் அண்ணன் ஏதோ தடுமாற்றத்தில் உணர்ச்சி மிகுதியில் பேசிட்டேன்னு விடுங்கண்ணே என்னை மன்னிக்க மாட்டீங்களா இன்னை நான் பேசலண்ணே இப்படி ஓப்பனாக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்நேரம் பேசுகிற நாங்களே உங்களை தோளின் மீது தூக்கி வைத்து கொண்டாடி இருப்போம் அதாவது யாரோ ஒரு ஒருத்தருடைய வற்புறுத்தலில் இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது அது யார் என்று எனக்கு தெரியாது வற்புறுத்தல் ஏதோ ஒரு நிருபந்தத்தின் பேரில் இது வெளிவந்திருக்கிறது அந்த நிருபந்தம் என்னவென்று நமக்கு தெரியாது ஆனால் கீழையும் விழக்கூடாது விழணும் ஆனா மீசையில மண்ணு ஒட்டக்கூடாதுங்கிறது மாதிரி அறிக்கையும் விடணும் ஆனா நான் பணிந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுனா இது வந்து ரொம்ப இன்னும் வருத்தத்தையும் இன்னும் ஒரு வேதனையும் வேதனையையும் ஏற்படுத்துகிறதே தவிர இந்த கடிதம் ஒரு காலம் ஒரு சமாதானத்துக்கான கடிதமாகவோ இனி நடக்காமல் இருக்கும் என்பதற்கான உத்தரவாதத்தையோ இந்த கடிதம் இனி கொடுக்கா அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமாயிருக்கும் ஏன்னா ஒரு தகவலை உடனே பாராட்டுகிறோம் நாங்கள் வரவேற்கிறவங்கும் போது அதை முழுமையாக படித்த பிறகு நாங்கூட கொஞ்சம் யோசிச்சேன் அவசரப்பட்டுட்டோமோ படிச்சுட்டு சொல்லியிருக்க முடியும் நமக்கு என்னன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறது தான் அந்த மாதிரி போகும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் அசுமா ஒரு சாரி என்பதும் மன்னிப்பும் என்பதும் சமீப காலங்களில் அது வந்து ஒரு எஸ்கேபிசத்துக்கான ஒரு வழிமுறையாக தான் நான் பார்க்குறேன் நான் அடிக்கடி எல்லா இடத்துலையுமே சொல்லுவது என்னன்றான் வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளில் மிக உயரிந்த உயர்ந்த வார்த்தை மன்னிப்பு அதை அவ்வளவு இலகுவாக ஒருவன் சொல்லிவிடவும் முடியாது ஒரு ஏற்றுக்கொள்ளவும் முடியாது சொல்லுபவனுக்கு எல்லாவற்றையும் உணர்ந்து ஆகா தவறு செய்துவிட்டோம் இனி அதை செய்யவே கூடாது என்ற தன்னுணர்வில் இருந்து அவன் விடுபட வேண்டும் இன்னும் ஒன்று அவன் என்ன செய்யணும்னா நான் சொன்ன இந்த சின்ன பொய்யினால நான் சொன்ன இந்த சின்ன தப்புனால இவன் பாதிச்சிருக்கிறானா அவனை சார்ந்த குடும்பம் அவனை சார்ந்த சமூகம் எவ்வளவு பாதிச்சிருக்கும் அடடா இனிமே அதை சொல்லவே கூடாது என்று உணர்ந்தவன் தான் மன்னிப்பு என்ற வார்த்தையை கேட்க முடியும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறவன் காயம் நமக்கு தான் இழப்பு நமக்கு தான் ஆனாலும் நம்மளுடைய நட்பையும் உறவையும் அதீதமாக நேசித்தப்பவன் நம்மோடு மறுபடியும் கைகுலுக்குவதற்கோ இணக்கமாக வருவதற்கோ ஒரு வழிமுறையை தேடுகிறான் அதை ஏற்றுக்கொள்வதுதான் மாண்பு என்று ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனசு இருக்கும் நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லா தப்பையும் செஞ்சுட்டு சாரி மன்னிப்புன்னு சொல்லிட்டு போயிடவே முடியாது இன்னும் சொல்லப்போனா மிக 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 புனிதமான வார்த்தையும் ஒரு ஆளுமையான வார்த்தையும் மன்னிப்பு அதை நீங்கள் சாதாரணமாக உங்கள் தவறுகளை மன்னிப்பது உங்களை தவறுகளை மறைப்பதற்கும் அடுத்தவர்களின் தவறுகளை வந்து மேன்மைப்படுத்துவதற்கும் இந்த மன்னிப்பை யூகோ இன்னைக்கு நிறைய பேர் உபயோகப்படுத்துறாங்களோன்னு எனக்கு தோணுது அதனால தயவு செய்து இந்த அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வருத்தம் தான் வருது இதுக்கு இதுக்கு பின்னாடியும் ஏதோ சூட்சமம் இருக்குமோ என்று எங்களுக்குள்ள தோன்றுகிறேன் ஏன்னா இந்த நேரத்துல ஏற்படுகிற சத்தத்தை நிறுத்தி விடலாம் யாரும் அறிக்கை விட மாட்டாங்க ஏப்பா அவர்தான் மன்னிப்பு கேட்டாருப்பா விட்டுட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதை இதை நேரடியாவே வந்து தொலைபேசியில் கூட்டி பேசலாம் நீங்க தான் அண்ணன் என்னன்னு பேசுறீங்க நான் விடுங்கண்ணே நான் என்னென்ன செய்யணும் வரேன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பிரசல பேசணும்னே நீதிமன்றத்தில் வந்து பிரச்சனை இருக்கணே விடுங்கண்ணே காசு தானே என்ன பேசிக்கும் உண்மையிலே நானும் கஷ்டப்படுறேண்ணே நீங்களும் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும்ண்ணே அந்த நேரத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னே இது எல்லா விதத்துக்குமே வழிமுறை இருக்கு இன்னும் சொல்கிறது மானுட தத்துவம் ஒன்று இருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றத்தை எவராலும் செய்ய முடியாது என்ற ஒரு தத்துவம் இருக்கு செய்யக்கூடாது இல்லை செய்யவே முடியாதான் மன்னிக்க முடியாத குற்றத்தை எவராலும் செய்ய முடியாது அப்ப இந்த உலகத்துல செய்யக்கூடிய எல்லா குற்றங்களும் மன்னிக்கக்கூடிய அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல என்னத்த அவ்வளோ பெரிய பகையை பதினேழு வருட காலம் அவங்க சுமந்து இருக்கிறாங்க அதுல யாருக்கு இழப்பு என்பதை நீதிமன்றம் சொல்லட்டும் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனால் ஒரு படைப்பாளனை நீங்கள் இவ்வளவு கொச்சைப்படுத்தி கீழ்த்தரம் படுத்தி விட்டு இன்னைக்கு நிறைய ஒட்டுமொத்த தமிழோகமும் உங்களுக்கு எதிராக நிற்பது என்பதற்காக அவர்களின் சத்தத்தை நீங்கள் அடக்குவதற்காக சாதாரணமாக ஏதோ அழுகிற குழந்தைங்களுக்கு பிஸ்கட் கொடுக்கறது மாதிரி ஒரு வார்த்தையை போட்டோ அதுவும் வந்து ஒரு தலையும் இல்லாமல் காலும் இல்லாமல் ஒரு அறிக்கை இடுவது என்பதே எனக்கு உடன்பாடு இல்லை என்னதான் அறிக்கை ஒரு மன்னிப்பு கிடம் கேட்டிருந்தாலும் அவரு ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் ஒரு சில இயக்குனர்கள் அவர் சார்ந்தவர்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இயக்குனர் சசிகுமார் அறிக்கை கொடுத்துருக்காங்க இல்லை நானும் கூட கலையில எழுது நான் பிறகு பிறகுதான் அதையே பார்த்தேன் நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பேசிட்டேன் ஏன் இப்படி எழுதியிருக்காங்க கொஞ்சம் ஓப்பனாவே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்த வரைக்கும் சந்தோஷம் இந்த அளவுக்கு இறங்கி வந்தாங்க விடுங்க விட்டுடலான்னு நினைக்கும் போதுதான் மறுபடியும் மறுபடியும் அதற்கு பின்பு உள்ள சில விஷயங்களை விடயங்களை கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப வருத்தமாச்சு சசிகுமாரை சொல்லியிருக்காங்க இப்போ கருபழனி பண்ண சொல்லியிருக்காரு எல்லாருமே உண்மையிலேயே அந்த வேதனையோடு கூட இருந்தவர்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நாங்களாம் கூட இருந்தோம் நீங்க ஏன்னா ஒருத்தர் சொல்றீங்க என் காசுல தான் அவருத்த படம் எடுக்க கற்றுக்கிட்டாருங்கிறீங்க ஆஹ் பருத்தி வரை எடுப்பதற்கு முன்பே மௌனம் பேசிய என்ற ஒரு அற்புதமான படத்தை கொடுத்தவர் ராம் என்ற ஒரு அற்புதமான படத்தை கொடுத்தவர் அப்போ அதையெல்லாம் யார் காசுல கத்துக்கிட்டாரு நீங்க கொடுத்த காசுலையே கற்றுக்கிட்டாரு இல்ல என்ன நீங்க என்ன யூனிவர்சிட்டியை வச்சிருக்கீங்க இல்ல அதுல நீங்க டாக்டரேட் பண்ணிருக்கீங்களா நீங்க எதுல கதை வசனத்தில் டாக்டரேட் பண்ணிருக்கீங்களா டேரக்ட்ல டேரக்ஷன்ல டாக்டரேட் பண்ணிக்கலாம் என்ன தொழில்நுட்பம் பணம் வைத்திருந்தால் படைப்பு வந்து விடுமா என்ன என்னைக்கு உலகத்துல எத்தனையோ ஆயிரம் கோடியில மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்லாம் எல்லாம் எல்லாரும் படைப்பாளிகளாக இருக்க முடியாது படைப்பாளி என்பவன் தன்னை தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஆயிரம் விமர்சனங்களை தாங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதையெல்லாம் மீறி ஒரு படைப்புக்கு உயிர் கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறது அதனால சில நேரங்களில் பிடிவாதமும் கோபமும் அமீரிடம் இருக்கும் அது இல்லை என்று சொல்லவில்லை அது படைப்பின் நன்மைக்காக இருக்குமே தவிர எதிராளியின் வந்து அழிப்பதற்காகவோ அல்லது விரோதத்துக்காகவோ எப்போதும் இருந்ததில்லை ஆமா இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒண்ணுமே இல்லைங்க பருத்தி வீரன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் தான் தீர்வு சொல்ல வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு ஆனால் ஒருவரை அவமானப்படுத்துனதை வந்து இவங்க எப்படி இன்னும் வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க சம்மந்தப்பட்டவர்கள் அப்படிங்கும்போது கார்த்திக் சாரோ அல்லது சிவகுமார் சாரோ பேசணும் இதை வெளியில் வந்து அப்படி இல்லை ஞானவேல் பேசுனது தான் சரினா அதையாவது சொல்லுங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகளாவது தெரிஞ்சுக்கிறோம் எப்போதுமே என்னுடைய எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது என்னன்னா நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா பதில் வரணும்னு எதிர்பார்ப்பனே தவிர சாதகமான பதில் வரணும்னு எதிர்பார்க்கவே மாட்டேன் என் கேள்விக்கு பதில சொல்லுங்கன்னு தான் கேட்பேனே தவிர எனக்கு சாதகமாக சொல்லுங்கன்னு எதிர்பார்க்கல நாங்கள் இந்த பிரச்சனையிலும் உங்கள் பதிலை சொல்லுங்கள் என்று கேட்குறோம் அது சாதகமோ பாதகமோ அதை பற்றி கவலை இல்லை அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதனால் வண்டி எங்களுக்கு தெரியாத சில உண்மைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் எங்களுக்கு சொல்ல முடியாத சில கோபங்கள் உங்களுக்குள் இருந்திருக்கலாம் அதனுடைய வெளிப்பாடாவது நீங்கள் வாய் திறங்கள் என்று சொல்கிறோம் அப்படி திறந்தால் மட்டும்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் தனிப்பட்ட முறையில் ஆமாம் ஞானவன் ராஜா எந்த ஒரு பின்புலம் தைரியத்தில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவங்க பின்னாடி வந்து சூர்யா ஃபேமிலி சிவகுமார் ஐயா ஃபேமிலி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தில் இருக்காரு அப்படின்னு சமூக விரதங்கள்லாம் பேசிட்டு வராங்க ஸோ உங்களோட கருத்து இல்லை இதை வந்து ஒரு ஊடகத்திலேயே அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு வீடியோ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மறுக்கிட்டு பார்த்தேன் அதில் ஒரு கேள்வி உங்களை மாதிரி நேரடியாகவே அவரே கேட்டிருந்தாங்க ஒருவேளை சிவகுமார் சார் கார்த்திக் சார் சூர்யா சார்லாம் இருக்கிறதுனால தான் நீங்க யா நீங்க செஞ்சதுதான் வச்சதுதான் சட்டம்னு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் திரையுலகத்துல பேசுறாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் சிறிதும் யோசிக்காமல் ஆஹ் அவங்க எனக்கு எப்போதுமே பலம்தான் அப்படின்னு அவர் அவங்களே ஒத்துருக்காரு அது அது அவர் திமரா இருக்காரா சரி பண்ண அதே எனக்கு தெரியல ஆனால் அவர்கள் பின்புலமாக இருப்பதுதான் என்னுடைய பலம் அப்படிங்கிறன்னா அவரு வாயாலே ஒரு வீடியோல பேசியிருக்காரு அதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே வந்து வியாபாரத்தில் ஓடக்கூடிய குதிரைகள் இருக்கும்போது நம்மளையும் அறியாமல் தலைக்கு மேல் தன்னம்பிக்கையை தலை நிமிர்ந்து நிற்கும் அந்த மாதிரி கூட இருக்கலாம் இங்கே எல்லாமே நிரந்தரமற்றது வெற்றி தோல்வி இன்று நேற்று நாளை எல்லாம் நிரந்தரமற்றது இங்க எல்லாம் காலத்தை தவிர எதுவும் இங்கு நிரந்தரமாக இருந்ததே இல்லை என்பதை நாம தான் உணர்ந்துக்கணும் அந்த வகையில அவருக்கு அது பலம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த பலத்தை நம்ம வெளியிலிருந்து பார்க்குறோம் ஆனா அவங்களுக்குள்ள உறவு அவங்களுக்குள்ள அந்த கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதுக்குள்ள நமக்கு போறதுக்கு நமக்கு அளவு இல்லை ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கிறது அப்பா அவங்க வந்து சிவகுமார் சாரோட ஃபேமிலிப்பா ரிலேட்டிவ்ப்பா அவங்கள தொட்டா இவங்கெல்லாம் வருவாங்கப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிதான் நிறைய பேர் வெளியில் நின்றுட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இருந்தால் கூட பரவாயில்லை ஒரு கலைஞன் அவமானப்பட்டு விடக்கூடாது ஒரு கலை அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் குரல் கொடுத்தோம் வந்தால் கூட வரலாம் எனக்கே நான் பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க சார் தொடர்ந்து நீங்க சூர்யா சாருக்கு கார்த்தி சாருக்குலாம் எழுதிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சூரரை சூரியரை போட்டில் வந்து காட்டுப்பயிலே அவ்வளோ பெரிய கிட்டு இப்போ அது இல்லாமல் வந்து பத்து தலையில வந்து உங்களுக்கு தெரியும் அந்த எல்லாமே நான் தொடர்ந்து உங்களுக்கு எழுதிட்டு அந்த குடும்பத்துக்கு எழுதிட்டு இருக்கும்போது நாளைக்கு உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம போனாலும் போவாங்க சார்னுங்களேன் ஒருவேளை என் கண்ணுக்கு முன்பு ஒரு ஒரு அநீதி நடந்து அதை கேட்காமல் இருந்தால் உனக்கு வாய்ப்பு இருக்கும் என்றால் அந்த வாய்ப்பே எனக்கு தேவையில்லை என் மொழியின் மீதும் என்னுடைய திறமையின் மீது ஆளுமை உள்ளவர்கள் கொடுக்கட்டும் இதுதான் அவர்களுக்கு எனக்கு பகையை உண்டு பண்ணோம்னா பரவாயில்லை அதனால வேண்டி கேட்க வேண்டிய இடத்துல கேட்க வேண்டிய நியாயத்தை கேட்காம விட முடியாது அப்படின்னு நாங்கள்லாம் துணிஞ்சதுனால தான் இன்னைக்கு இந்த இவ்வளோ இந்த விஷயம் பெருசாக இருக்கிறது ஆனால் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கிறது சூர்யாவோ கார்த்தியோ அல்லது சிவகுமார் சாரோ ஞானவேல் சாருக்கு பின்னாடி இருக்கிறாங்க நாம போய் அவ்வளவு பெரிய நடிகர்களை இன்றைக்கு வந்து ஒரு வியாபார தளத்தில் இருக்கக்கூடியவர்களை இதுக்க வேண்டாம் அப்படிங்கிற பயம்

அதை நான் தொடர்ந்து நான் வந்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அந்த வார்த்தையை அதனால் வேண்டி இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டு போது நான் இருந்தேன் பட்டவர்களுக்குன்னு கூட பார்க்கல அந்த பாதிக்கப்படுகிற காலகட்டத்திலேயே நான் அமீர் கூட இருந்தவர் அவ்வளோ சிரமப்பட்டு தான் அந்த படத்தை வெளியில் கொண்டு வந்தாங்க நிறைய விஷயங்கள் சொல்லப்படாமலே இருக்காது அது பிறவி நலன் கருதி ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து பதிவு செய்ய ஆரம்பிக்கிறோம் பருத்தி விதி வீரன் வந்த காலகட்டத்தில் அந்த படத்துக்கான விழாக்கள் வெற்றி விழாவோ அல்லது பாராட்டு விழாவோ பல ஊடகங்கள் எடுத்தது பல அமைப்புகள் எடுத்தது அப்படி எடுத்த பெரும்பாலான விழாக்களுக்கு நடிகரை தவிர யாருக்கும் அழைப்பு இல்லை என் பாடல் பாடும் எனக்கு அழைப்பு இல்லை ஒரு கேமராமேன் எடுத்த அந்த புகைப்படங்கள் அங்க ஒளிபரப்பாகிட்டு இருக்கும் அந்த ஒளிப்படம் ஆனா அவர் அழைப்பு இல்லை என்ன காரணம் அதுதான் சொல்கிறேன் அங்கேயே அரசியல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பிரச்சினையினால அன்னைக்கு எப்போதுமே சினிமாக்குள்ள அரசியலை கொண்டாந்து புகுத்துவதும் அரசியலுக்குள்ள சினிமாவை கொண்டாந்து புகுத்துவதும் காலகாலமாக இந்த மண்ணில் ஒரு ஒரு சாபக்கேடாக இருக்கிறது கலைஞனை கலைஞனாக பார்ப்பதில்லை அரசியல்வாதி அரசியல்வாதியாக பார்ப்பதில்லை இங்க ரெண்டுமே பின்னி பிணைந்துதான் கிடக்கிறது அந்த மாதிரி நிறைய காலகட்டங்கள் அப்பயே நாங்க வந்து வருத்தப்பட்டிருக்கோம் எல்லாரும் நடிகர்களை மட்டும் வந்து கொண்டாடி இருக்கு அதுக்குன்னு கார்த்திகை சாரை நீங்கள் கொண்டானது தப்புன்னு மிகச் மிகச்சிறந்த நடிகர் தான் கொண்டாடுங்கள் ஆனால் அவரை நடிகராக அக்கின இயக்குனரை கூப்பிடுவதில் உங்களுக்கு என்ன இருக்கிறது அவருக்குன்னு பாட்டு எழுதின என்ன கூப்பிடல என்ன இருக்கு அவருக்குன்னு இசையம் யுவன் சங்கர் கசராஜா கூப்பிடல என்ன இருக்குது பல விழாக்களில் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அழைப்பே இல்லை நடிகர்களை வைத்தே கொண்டாடிக்கிட்டு இருந்தார்கள் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் தெரிந்தோ தெரியாமலோ தமிழகத்தில் ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கிறது முகம் தெரிந்தவன் மட்டும்தான் அறிவாளி என்று அனுப்புகிறார்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா பக்கத்துல இருக்குதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் அடிச்சிருங்க அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும் நன்றி வணக்கம் நமஸ்காரம்